நெக்ஸ்ட் பாய் எக்ஸாம்பிள் 1.37 சால்வ் த சிஸ்டம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2z ஈக்குவல் டு 0 2x மைனஸ் 3y ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 0 3x மைனஸ் 7y ப்ளஸ் 10z ஈக்குவல் டு 0 6x மைனஸ் 9y ப்ளஸ் 10z ஈக்குவல் டு என்னது 0 ஆமாம் இதில் 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு எல்லா ஈக்குவேஷனுமே ஈக்குவல் டு 0 இருக்கும் ரைட் சைடோட கான்ஸ்டன்ட் வந்து 0 இருக்கிறனால திஸ் இஸ் என்னது லீனியரி ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் சிஸ்டம் ஓகேவா த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் தி சிஸ்டம் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0வா ஆமாம் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 2 மைனஸ் 3 1 3 மைனஸ் 7 10 6 மைனஸ் 10 10 ஓகேவா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்ஜெட் தான் ஆமாம் 3 அன்னோன்ஸ் தான் 0 இஸ் ஈக்குவல் டு 0 0 0 0 நாலு 0 போடணும் ஓகேவா சரி பாருங்கள் இந்த ஆக்வர்டன் மேட்ரிக்ஸா ஏ பார் 0 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 0 2 மைனஸ் 3 1 0 3 மைனஸ் 7 10 0 6 மைனஸ் 9 10 0வா ஓகே ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் ஒன்றா தருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை செகண்ட் ரோவில் 2 இருக்குது அப்போ ஆர் டூ டென்ஸ் டூ ஆர் டூ மைனஸ் 2 ஆர் ஒன்னா இங்கே தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 3 இருக்குது இங்கே அப்போது ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீ மைனஸ் 3 ஆர் ஒன்னா இங்கே 6 இருக்குது இங்கே 1 இருக்குது அப்போ ஆர் ஃபோர் டென்ஸ் டூ ஆர் ஃபோர் மைனஸ் 6 ஆர் ஒன்னா ஆர் டூ டென்ஸ் டூ ஆர் டூ மைனஸ் 2 ஆர் ஒன் ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீ மைனஸ் 3 ஆர் ஒன் ஆர் ஃபோர் டென்ஸ் டூ ஆர் ஃபோர் மைனஸ் 6 ஆர் ஒன் ஓகேவா சரி இப்போ பாருங்கள் ஆர் டூ எழுதிக்கோங்க என்னது 2 மைனஸ் 3 1 0வா ஆர் ஒன்று மைனஸ் 2 ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மைனஸ் 2 மைனஸ் 2 4 0வா ஆட் பண்ணுங்கள் 0 மைனஸ் 5 5 0வா ஓகே அடுத்து ஆர் த்ரீ எழுதிக்கோங்க 3 மைனஸ் 7 10 0வா ஆர் ஒன்று மைனஸ் 3ஆல் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுங்கள் 0 மைனஸ் 10 16 0வா அடுத்து ஆர் ஃபோர் எழுதிக்கோங்க 6 மைனஸ் 10 மைனஸ் 9 10 0வா ஆமாம் நீங்கள் ஆர் ஒன்று மைனஸ் 6ஆல் மல்டிபிள் ஆட் பண்ணுங்கள் மைனஸ் 6 மைனஸ் 6 12 0 ஆட் பண்ணுங்கள் 0 மைனஸ் 15 22 0வா எழுதுங்க ஸோ ஃபஸ்ட்டோட நோ சேஞ்சஸ் செகண்ட் ரோ சேஞ்சஸ் 0 மைனஸ் 5 5 0 தேர்ட் ரோலும் சேஞ்சஸ் 0 மைனஸ் 10 16 0 ஃபோர்த் ரோலும் சேஞ்சஸ் 0 மைனஸ் 15 22 0வா ஆர் டூக்கு நேரம் ஆர் டூ சேஞ்சஸ் ஆர் த்ரீக்கு நேரம் ஆர் த்ரீ சேஞ்சஸ் ஆர் ஃபோருக்கு நேரம் ஆர் ஃபோர் சேஞ்சஸ் எழுதிக்கலாமா ஓகே இப்போ பாருங்கள் இப்போ அடுத்ததில் பார்க்கும்போது ஆர் ஒன் ஆர் டூவா இப்போ ஆர் ஒன் ஆர் டூ ரெண்டுலேயுமே சேஞ்சஸ் பண்ணக்கூடாது ஆர் டூவை பேஸ் பண்ணி ஆர் த்ரீலேயும் ஆர் ஃபோர்லேயும் சேஞ்சஸ் பண்ணணும் ஆர் டூவை பேஸ் பண்ணி ஆர் த்ரீலேயும் ஆர் டூவை பேஸ் பண்ணி ஆர் டூவை பேஸ் பண்ணி ஆர் த்ரீலேயும் ஆர் ஃபோர்லேயும் என்ன பண்ணணும் சேஞ்சஸ் பண்ணணும் பண்ணலாமா பாருங்கள் இங்கே மைனஸ் 10 இருக்குது இங்கே மைனஸ் 5 இருக்குது அப்போ இதை 2 வரை மட்டும் பண்ணிக்கலாமா என்ன பண்ணிக்கணும் மைனஸ் பண்ணிக்கணும் இங்கே மைனஸ் 15 இருக்குது இங்கே மைனஸ் 5 இருக்குது அப்போ இதை 3ஆல் மட்டும் பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாமா ஏன்னா சேம் சேம் அதனால் மைனஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்ன எழுதுவீங்க ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீ மைனஸ் டூ ஆர் டூ அதே மாதிரி ஆர் ஃபோர் டென்ஸ் டூ ஆர் ஃபோர் மைனஸ் என்னது 3 ஆர் டூ ஓகேவா பண்ணிங்கன்னா என்ன வரும் எழுதுங்க ஆர் ஆர் த்ரீ எழுதிக்கோங்க 0 மைனஸ் 10 16 0வா ஆர் டூவை மைனஸ் 2 ஆல் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுங்கள் 0 10 மைனஸ் 10 0வா ஆட் பண்ணுங்கள் 0 0 6 0வா அடுத்து ஆர் ஃபோர் எழுதிக்கோங்க 0 மைனஸ் 15 22 0வா ஆர் டூவை மைனஸ் 3ஆல் மல்டி பண்ணி ஆட் பண்ணுங்கள் 0 15 மைனஸ் 15 0வா ஸோ 0 0 7 0வா பாருங்கள் ஆர் ஒன் ஆர் டூவில் நோ சேஞ்சஸ் ஆர் த்ரீ 0 0 6 0 ஆர் ஃபோர் 0 0 7 0வா ஆர் த்ரீக்கு நேரம் ஆர் த்ரீ சேஞ்சஸ் ஆர் ஃபோருக்கு நேரம் ஆர் ஃபோர் சேஞ்சஸ்ஸா ஓகே இனிமேல் ஆர் த்ரீல சேஞ்சஸ் தேவையில்லை ஆர் ஃபோரில் சேஞ்சஸ் பாருங்கள் இந்த இட் இஸ் நாட் என்ன ஃபார்ம் ஈக்குவலன் ஃபார்மா இந்த 7 6 7 வந்து 0வாக இருந்தால் என்னது ஈக்குவலன் ஃபார்ம் மேலே என்ன இருக்குது 6 இருக்குது அப்போ 6 இருக்குது 7 இருக்குது 6க்கும் 7க்கும் எலிசியம் என்ன 6 7 சார் 42 அப்போ 42 ஆகும்னா இந்த 6 ஆர் த்ரீயை 7ஆல் மட்டும் விடணும் ஆர் ஃபோரை 6ஆல் மட்டும் விடணும் அப்போ ஆர் ஃபோர் டென்ஸ் டூ பாருங்கள் 6 இன்ட்டு ஆர் ஃபோர் மைனஸ் 7 இன்ட்டு ஆர் த்ரீயை அப்படி பண்ணிங்கன்னா இந்த 7 என்னாயிரும் 0 ஆயிருமா ஸோ ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ நோ சேஞ்சஸ் ஆர் ஃபோரில் சேஞ்சஸ் பண்ணால் அந்த ரோ ஃபுல்லாக என்னாயிடுச்சு 0 ஆயிடுச்சு ஓகேவா ஸோ ஆர் ஃபோரில் உள்ள பண்ண சேஞ்சஸ் வந்து 6 இன்ட்டு ஆர் ஃபோர் மைனஸ் என்னது 7 இன்ட்டு ஆர் த்ரீயை இப்போ இது என்ன ஃபார்மு எக்கோலன் ஃபார்மா ஓகேவா இட் இஸ் அண்ட் எக்கோலன் ஃபார்ம் ரேங்க் ஆஃப் ஏ பார் 0 3 வருதா ஓகேவா ஆனால் ரேங்க் ஆஃப் ஏவும் என்ன தான் வருது 3 தான் வருதா ரேங்க் ஆஃப் ஏ பார் 0வும் 3 தான் வருது ரேங்க் ஆஃப் ஏ ஒன் வருது 3 தான் வருது அப்போ ரேங்க் ஆஃப் ஏ பார் 0 இஸ் ஈக்குவல் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் நம்பர் ஆஃப் அனோன்ஸா அப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் அனோன்ஸ்னா என்னது சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இட் இஸ் ஏ யூனிக் சொல்யூஷன் அந்த யூனிக் சொல்யூஷனுங்கிறது என்ன சொல்யூஷன் ட்ரிவியல் சொல்யூஷன் ட்ரிவியல் சொல்யூஷனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0 ஒய் இஸ் ஈக்குவல் 0 இஜெட் இஸ் ஈக்குவல் டு 0
ஓகேவா? தேங்க்யூ.